எத்தனை சங்கர் படம் பார்த்துருப்ப, அதில் உள்ள மாதிரி அவனாச்சும் நெஞ்சு நிமித்து நின்றுனானே என்ன பண்ணுவேன்? அதான் கண்ணு இருக்கே, டிஷூம் டிஷூம் தான், எல்லாம் பயந்து ஓடிடுவானுங்க. வச்சிருக்கிறது பொம்மை பாக்கி, இதுக்கு வேண்டாம் பயப்பட போகிறான். பயப்பில்லண்ணா, என்னை வந்து கேளு. எப்போ போலீஸ் ஜீப்பில் ஏறி போகும்போதா? வாயை மூடிட்டு களத்தில் இறங்கடா. ம், இட்ஸ் மை ஹேஸ்ட். ஏய் ஹேண்ட்ஸ் அப், ஏய் கை தூக்குங்கடா கையை. ஹேண்ட்ஸ் அப். நடு ஆத்துல சவத்தை வச்சுட்டு எல்லாம் கதறி கதறி அழுதுன்னு இருக்கா. கண்ணு முன்னாடி அவன் ஆத்துக்காரி செத்து கிடக்கா. கட்டின புருஷன் மாத்திரம் கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு காலம்பரை கூட அவளை பார்த்து நீ செத்தாதாண்டி எனக்கு நிம்மதி அப்படின்னு இவன் சொல்லியிருக்கா. அவளும் ஏதோ ஐ லவ் யூ சொல்ற மாதிரி திருப்பி சேம் டு யூன்னு சொல்லிட்டு போயிருக்கா. பாருங்கோ, மார்க்கெட் போயிட்டு வந்தா, திரும்பி வரச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து, ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது? ஒரு காலத்துல உசுறு குசுரா லவ் பண்ணவா, ஆனா இப்ப பாருங்கோ, சந்தேகன்ற பேர்ல ஒருத்தவாளை இன்னொருத்தவா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போற அளவுக்கு கூட துணிஞ்சிட்டா. கடைசியில கொல்லி கூட வைக்கல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வராம எந்திரிச்சு தண்ணி குடிக்க ஃப்ரிட்ஜை திறந்திருக்கேன். உள்ள இவனுக்கு ரொம்ப பிடிச்ச, அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு டிஃபனை மறக்காம செஞ்சு வச்சுட்டு தான் மார்க்கெட் போயிருக்கா. அதை பார்த்த உடனே அவன் அவ்வளோ நேரமா அடைக்க வச்சிருந்த துன்பம் கண்ணீரா கொட்டுறது. அவன் தனக்காக செஞ்ச அந்த டிஃபனை உடனே எடுத்து ஆசையா சாப்பிட்றான். வேடிக்கை என்னன்னா, அவன் செத்தாதான் நிம்மதின்னு நினைச்சு அதுல விஷம் கலந்து வச்சிருக்கா அவ. இந்த கதைய ஒரு நியூஸ் பேப்பர்லாம் படித்தேன் சார், ரொம்ப பிடிச்சிருத்தோம். ஆனால் ஆத்துக்காரி செத்த எமோஷனை எழுத்தால் கன்வேவே பண்ண முடியலை. ஆக்சுவலி எழுதவே வரலை. அதுதான் சார், என் லவ்வரை கொன்னுட்டேன். வீட்டில் தனியாக இருக்கேன், வரியா? இதோ ஏ என்னடா அதுக்குள்ளே வந்துட்டு, வீட்டில் எதுவும் வேலை இல்லையா? கொல்லும் போது கஷ்டமா தான் சார் இருந்துச்சு, அந்த வலியோடய எழுத ஆரம்பிச்சேன், முடிச்சிட்டேன். செக்ஸ் பண்ணியிருந்தா தானே சார் மேட்ரஸின் பற்றி எழுத முடியும், அது மாதிரி தானே சார் இதுவும். அவ்வளோதானே, எஃப்ஐஆர் பதிவு பண்ணிடலாம்ல? இருங்க இருங்க, இன்னமும் இருக்கு. அண்ணா நிலுங்க. என் மருமக செத்தனுக்கு என் பையன் உயிரை விட்டான், அவனை போய் பேப்பரில் தப்பு தப்பா எழுதிருக்காங்க, இவ்வளோ நியாயமா இரு. கட், அண்ணா அண்ணா உள்ள இருந்து பேசுங்கோ, இன்னும் எனக்கு நேச்சுரலா வேணும். கேமராட்ட ஒரு ஆள் புடிங்க தம்பி, புடிங்க. அண்ணா 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 அண்ணா, எங்கண்ணா இன்னும் ஷார்ட் இருக்குண்ணா. தம்பி பழக்கிறதுக்காண்டி எவ்வளோதான் தம்பி பண்ண முடியும்? மற்ற கேமராமேன்லாம் போய் பாரு, அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் சூட்டுக்கே வருவாங்க. சார் தம்பி நான் கிளம்புறேன், எனக்கு பெண்டிங் ஒர்க்கு நிறையா இருக்கு, பாரு தம்பி. காசு தரலன்னு பாதிலே கேமராவை தூக்கிட்டு போயிட்டேன். அப்படி என்னடா பட நடத்தவனுக்கு, இப்ப என்ன குடியா முழுகிற போது? ஆ இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் குடியே மூழ்கினாலும் படம் எடுக்கணும், எடுப்பேன். இப்படிதான் ஒரு கண்ணு தெரியாத கிழவனை தண்டவாளத்தில் நீக்க வச்சேன். தம்பி தம்பி எங்கே போறோம்? எம்ஜிஆர் ஆக்குறேன், உடனே வந்துட்டார். தம்பி தம்பி என் கண்ணாடியை கொடுப்பா.
அப்பதானே எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைலா இருக்கும். ஒரு தவறு தெரிந்து செய்தால் அவன் ஒரு ஷாட் நல்லா வரணும்னா நாலு பேர் சாகிறதுல தப்பில்லை சார். கட். நடிகண்டா, நீ மகா நடிகண்டா. எப்பட்ரா இப்படிலாம், நிஜமாவே இத்தனை கூட செஞ்சவங்க கூட இப்படி நடிக்க மாட்டான்டா, சூப்பர்ரா. நிஜமாவே இந்த கொள்ளையெல்லாம் நான் தான் பண்ணுன்னு சொன்னா என்ன செய்வேன்? ஏய் விளையாடாதடா. இல்லைண்ணா, அதுதான் நிஜம். ஆனா சாவ போறது நீங்க மாத்திரம் இல்லைண்ணா, நானும் தான். உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? உங்களுக்கு பூஜை தெரியுமா? தமிழ்ல கூட கேட் கேட், இல்ல இல்ல பூனைன்னு சொல்லுவீங்களே, அத ஒரு இரும்பு பெட்டியில போட்டு அடைச்சிட்டாங்களாம், அதுதானே நீங்க. அது கூடவே ஒரு ரேடியோ ஆக்டிவ் பாமையும் போட்டுட்டாங்களாம், அதுதானே நான். பாருங்க 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 பாருங்க, ரேடியேஷன்ல கேசமெல்லாம் கொட்டிடுத்தும். சப்போஸ் அந்த பூனை தெரியாம அந்த ரேடியோ ஆக்டிவ் பாமை தொட்டுச்சுன்னு வைங்க, அது வெடிச்சு சதறிடும். சாரிண்ணா, இது ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போதான் ஷார்ட்ல இம்ப்ரோவைஸ் பண்ணேன். ஏய் ஹேண்ட் அப், ஏய் கையை கையா, ஹேண்ட் அப், கையை தூக்கு. ஏய் இப்படி திருடிட்டீங்கற பொளப்புக்கு எதுக்குடா ஹீரோ முஞ்சா ஜாசிய படுத்துறீங்க? சைலன்ஸ். இல்ல சங்கல சுத்துன போயிட்டே இருப்பேன். என்னது? ஏய் சுடுடா பாப்பா, ஏய் சுடுடா பாப்பா, சுடுடா பொம்மை துப்பாக்கி நெஞ்சறமா. ஏய் ஹாய் முருது, பொம்மை துப்பாக்கியா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஒருத்த நெஞ்சு நிமித்தின்னு துரத்துறான் பாத்தியா. நீ சொன்னது சங்கர் போடாதுங்க, வந்தவன் கருப்பேன். அது என்னமோ சரிதான் மாமே, ஆனால் கடைசியில் அவன் மண்டியில் ஒன்று போட்ட பாரு. அடைய அடைய அட, ஏ நீ அங்கே போற. சாவ போகிறது நீங்கள் மாத்திரம் இல்லைண்ணா, நானும் தான். என்ன மாமே, முன்னேறத்தில் பெட்ரோல் ஊற்றி எவனோ பயங்கரமாக விளாண்டுருக்கான் போல? இல்லை மாமே, பெட்ரோல் இல்லை. பாரு சுற்றி பேப்பராக கிடக்கு, எவனோ தீபாவளி கொண்டாடிருக்கான். என்ன அனிலே, உன் ஏதோ வருத்தம் இருக்கு. ஆமே அவுச்சிருவோம் உன்ன. அது எப்படி மாமே, சாகும்போது கூட கட்டி பிடிச்சுன்னு செத்து கிடக்குறானுங்க. ஒருவேளை நம்மளை மாதிரி லவர்ஸாக இருப்பாங்களோ? நினப்பு தான் பொழப்பாக்கி எடுக்குமா. என்ன மாமே சும்மா, இந்த மாதிரி நேரத்தில் தான் இழந்தாரி போடுவோம் பண்ணுற வேலை என்ன தெரியுமா? என்ன அந்த மாஸ்கை தான். டேரக்டர் சார், திருடனுங்க கேஸை திசை திருப்பறதுக்காக மாஸ்கை எரிஞ்ச பாடி மூஞ்சில் மாட்டிட்டு போகிறாங்க. சரி, மாஸ்க்கு மட்டும் எப்படி எரியாமல் இருக்கும்? அப்புறம் சைக்கோ கதையில் ரெண்டு பேருமே டே டைம்லேயே செத்துடுறாங்க, திருடன் நடக்கிறது நைட்டில்,
நாளைக்கு போனது அட்டாப்சி பண்ணும்போது இதெல்லாம் தெரியாமையா இருக்கும் போலீஸ்க்கு. அதுவும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டில் சிசிடிவி இல்லாமலாம் இருக்கும். என்ன டாக்டர் சார்? ஏண்ணே, கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற போலீஸு முட்டாளாக இருந்திருக்கலாமே. சூப்பர் மார்க்கெட்டில் சிசிடிவி இல்லாமல் இருந்திருக்கலாமே. அந்த திருடனுங்க ரெண்டு பேரும் தனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகட்டுமே, ரெக்க கூட முளைக்கட்டுமே. அதுக்குன்னு அந்த பறவைகளோட கூட்டை கலைக்கலாமண்ணே. தப்பு தானே, அவார்டுக்காக எடுக்கிற படம் தானா? ஆமாண்ணே, அவார்டுக்காக எடுக்கிற படம்ண்ணே. நான் கேட்குற கேள்வியெல்லாம் வரப்போகிற ஜட்ஜு கேட்டா பார்த்துக்கலாமண்ணே. யார் கேட்டாலும் இதே எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துக்கலாம். வரப்போகிற ஜட்ஜு வெற்றிமாறன் இருந்தாலும் இதே தானா?